இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓஎன்டிசின்னு. ஓஎன்டிசின்னா ஓப்பன் நெட்ஒர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது நம்ம ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் தான். ஆன்லைன் ஷாப்பிங் ஈஸி அண்ட் சீப் ஆக்கிறதுக்கு தான். சீப்பா? அது எப்படி சீப்பாக தான் யோசிக்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சின்ன லைவ் டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு ஃபுட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணாவே எங்கே போவோம்? ஸ்விக்கி இல்லைன்னா ஜொமேட்டோ தானே. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பர் ஆர்டருக்கு செல்லர் கிட்டேருந்து 20-25% வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதனால் அந்த செல்லர் வந்து இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி செல் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டும். இவங்க கமிஷன் ரேட் வந்து 20-45% வரைக்கும் போகுதான். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ண தான் கவர்மெண்ட் வந்து ONDC லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க கமிஷன் ரேட் வந்து ஃபுட் கேட்டகரிக்கு 2-4% அண்ட் அதர் கேட்டகரிக்கு 8-15% வரைக்கும் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அந்த ப்ராடக்ட் ப்ரைஸும் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வாங்க அதில் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ONDCல ஆர்டர் பண்ணுறதுக்கு எதுவும் செப்பரேட்டான ஆப் இல்லை. மேபி ஃபியூச்சரில் வர சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பில் தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் யூபிஐ இருக்குல்ல, அது எப்படி ஃபோன்பே ஜிபே பேடிஎம்லலாம் இருக்குது, அதே மாதிரி தான் இந்த ONDC நெட்ஒர்க் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக இதுதான் இந்த லிஸ்ட் ஆஃப் ONDC சப்போர்ட்டட் ஆப். இப்போ இதில் மேஜிக் பென் இருக்குல்ல, இதில் தான் நான் ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறேன். வாங்க லைவ் டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பேசிக்ஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சைன் அப் ப்ராசஸ் தான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுங்க. தென் இதில் ஹோம் பேஜில் பாருங்கள் ONDCன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா இதில் பாருங்கள் ஃபுட் மட்டும் இல்லை, நீங்கள் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வேறு ப்ராடக்ட்ஸும் ஆர்டர் பண்ணலாம். இப்போ நான் இதில் ஃபுட் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ கீழே பேனர் ஷோ ஆகுதுல வவ் மோமோஸ்னு, அதிலிருந்து தான் ஆர்டர் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இதில் ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாப் நேம் அண்ட் லொக்கேஷன் பாருங்கள். இப்போ இதே ப்ராடக்ட் நான் ஸ்விக்கியில் ஆட் பண்ணுறேன். இதிலும் பாருங்கள் ஷாப் நேம் அண்ட் லொக்கேஷன் அண்ட் ப்ராடக்ட் நேம் பாருங்கள், சேம் தான். பட் டோட்டல் ப்ரைஸ் பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதா? பட் இந்த ONDCல இனிஷியலாக இப்போ 50 rupees கூப்பன் தராங்க. மேபி ஃபியூச்சரில் அதை ரிமூவ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கூப்பன்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணாமலே உங்களுக்கு அரௌண்ட் 50 rupees டிஃப்ரென்ஸ் தெரியுது பேஸ் ப்ரைஸில். ஸோ இப்போ நான் இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணலை, வேறு ஒரு காம்போ இருக்குது, அதை நான் ஆட் பண்ணுறேன். இது ஸ்விக்கியில் செக் பண்ணேன், அது இல்லை. ஸோ மேஜிக் பின்ல தான் இருந்தது. ஸோ மேஜிக் பின்ல தான் அதை ஆர்டர் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ செக் அவுட் பண்ணுறேன். பாருங்கள் ஜஸ்ட் நார்மல் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறேன். பேமெண்ட் பண்ணதும் பாருங்கள் மேஜிக் பின்ல இருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ வேறு ஏதாச்சும் மெசேஜ் வருதான்னு பார்க்கலாம். இதில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி மேஜிக் பின் டெலிவரி பாய்லாம் வரமாட்டாங்க. இவங்க தேர்ட் பார்ட்டி டெலிவரி சர்வீஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, லைக் ஜாபிட்டோ டுன்சோ இது மாதிரி. இப்போ பாருங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 15 minutes ஆகிடுச்சு, பட் இதில் ஜஸ்ட் ரைடர் அசைன் தான் வருது. ரைடரோட டீட்டெயிலாம் ஷோ ஆகல. எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ரைடரோட டீட்டெயிலாம் ஷோ ஆகுது, இதில் ஷோ ஆகல. இதில் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் போய் செக் பண்ணேன், அப்போ தான் தெரியுது டெலிவரி பாயோட டீட்டெயில்ஸ். டெலிவரி பாய் நேம் மென்ஷன் பண்ணி அண்ட் அந்த பார்ட்னர் நேம் போட்டிருந்தது. என் ஆர்டர் வந்து டுன்சோவில் இருந்து தான் டெலிவர் ஆகுது. இப்போ பாருங்கள் அரௌண்ட் 30 minutes கழிச்சு அந்த ஆர்டர் ரிசீவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலுக்கு ஏதாச்சும் வீடியோ சக்ஸஸ் பண்ணினாலும் அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.